பேர் கோமதி. நான் அம்பாங்கிலேருந்து அம்பாங்கிலேருந்து பேசுகிறேன். என்னோடய ப்ராப்ளம் என்னென்னா பீரியட் ப்ராப்ளம். அதாவது எனக்கு 11 வயசுலேருந்து இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ எனக்கு 43 வயசு. இத்தனை காலமும் வந்து எனக்கு இரெகுலர் பீரியட்டு. ஸோ இரெகுலர் பீரியட்னால் வந்து வந்துச்சுன்னா எனக்கு நிற்காது. அது வந்து எனக்கு 11 வயசுலேருந்தே இருக்குது. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கு முன்னே நான் வந்து ஹார்மோன்ஸ் பில்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணம் பண்ண பிறகு ஹார்மோன்ஸ் பில்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு அது தெரிய வந்து ஹார்மோன்ஸ் பில்ஸ் எவ்வளோ பெறுதல் உடம்புக்கு சொல்லி நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் எடுக்கிறத. ஸோ ஹார்மோன்ஸ் பில்ஸ் நான் ஒரு 10 இயர்ஸாக எடுத்தேன். ஸோ எடுத்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் அந்த ஹார்மோன்ஸ் பில்ஸ் எடுத்தால் எனக்கு மயக்கம் வந்துடும், வேலை செய்ய முடியாது, வாந்தி வாந்தியாக வரும், சாப்பிட முடியாது. அப்புறம் எனக்கு இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னா மருந்துமாக எடுத்தால் யூரின் ஒழுங்காக வெளியாகாது. ஸோ சும்மா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போய்கிட்டே இருக்கும், தூங்க முடியாது ராத்திரிலாம். இது மருந்து மட்டும் இல்லை, மெடிக்கேஷன் அதாவது ஹெர்ப்ஸோ எது எடுத்தாலும் பீரியட் ப்ராப்ளம்னு நான் போய் பார்க்காத இடம் கிடையாது. ஸோ நிறையா மருந்துகள் எடுத்துருக்குறேன். எடுத்த பிறகு எனக்கு அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரம் இஃபெக்ட் பண்ணிடும். அதனால் நிறையா மருந்துகள் என்னால் சாப்பிட முடியாது. அப்போ இருந்த காலகட்டத்தில் பிஹெச் அறிமுகமாக வந்து சாரை வந்து 2 இயர்ஸ் முன்ன, அதாவது 2017 நான் வந்து பார்த்தேன். ஸோ சார் சொன்ன மாதிரி என்னோடய கர்ப்ப பையெல்லாம் ஹீல் பண்ணிக்கிட்டு வந்தப்ப சார் வந்து எனக்கு கிளியர் பண்ணி அனுப்பினப்ப 2 இயர்ஸாக எனக்கு பீரியட் ப்ராப்ளம் கிடையாது. 2 இயர்ஸாக பீரியட் ப்ராப்ளம் இல்லாமல் ரெகுலராக போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த ஜனவரி அதாவது 2019லேருந்து 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண பீரியட் எனக்கு நிற்கல. பட் சார் நான் கால் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் சார் பீரியட் நிற்கணும். பட் சார் வந்து ஃபோன்லேயே ஹீல் பண்ணார். அதுக்கு பிறகு நின்றுச்சார். பட் ஓவர் ஃப்ளோவாக போயிட்டு இருந்துச்சு. முன்னெல்லாம் வந்து மாதக்கணக்கில் போவோம், என்னால் என் உடம்பு தாங்கிச்சு. பட் இப்போ வந்து இப்போ இந்த வயசு காரணனால ஒரு வாரம் போனாலே எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாகிடுது. ஸோ சார் அதுக்கு வந்துட்டு ஹீல் பண்ணி குணமாயிடுச்சு. திருப்பியும் இந்த மாதம் 3ஆம் மாதம் ஃபர்ஸ்டில் ஸ்டார்ட் பண்ண பீரியட் நிற்கல. லக்லி நான் வந்து சாரை பார்க்க வந்து இதுக்காகவே வந்தேன். அன்றைக்கி 15ஆம் தேதி பிஎஸ்சிக்கு 15ஆம் தேதி 3ஆம் மாதம் 2020ல் வந்து சாரை பார்த்தேன். சார் அப்போ தான் வந்து எனக்கு செக் பண்ணி சொன்னார், எனக்கு வந்து இன்னொரு கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த சோல் வந்து ரொம்ப ஸ்டபலாக இருக்குன்னுட்டு போக மாட்டேது. அப்புறம் தான் சார் செக் பண்ணி சொன்னார் என்னோடய ஓரா எல்லாம் கிளியராக இருக்குது. பட் எந்த கார்ட்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு யூட்ரஸ் போகிறப்ப தான் சார் வந்து கண்டுபிடிச்சி சொன்னார் இன்னொரு கனெக்ஷன், அதாவது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்குது, அதாவது பிளட்டை குடிச்சிட்டு இருக்கிறது நேரம்னு சொன்னார். அதுக்கப்புறம் சார் ஹீல் பண்ணார். சண்டே ஹீல் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எனக்கு கால் பண்ண சொன்னார். ஸோ சார் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எவ்வளோ போய்கிட்டு இருக்குன்னு. சாரும் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அதுக்கு பிறகு ஆஃப்டர் 3 டேஸ் அதாவது 3 டேஸ் ஆஃப்டர் 3 டேஸோடு எனக்கு அந்த பீரியட் வந்து சார் சொல்ல ஹீல் பண்ண பீரியட் நின்றுச்சு. ஸோ இப்போ எனக்கு கிளியராக ஒன்றும் இல்லை. சார் வந்து என்னோடய யூட்ரஸ்ஸு பிளட் பாயிண்ட் இன் மை யூட்ரஸும் ஹீல் பண்ண சொன்னார் சார். ஸோ இது மூணையும் நான் ரெண்டு ஹவருக்கு ஒரு வாட்டி ஓரா கிளசிங்கிட்டா ஃபினான் சேர்த்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால ஸோ இன்னைக்கு கிளியராக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இதனால் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஒவ்வொரு வாட்டியும் பீரியட் வந்துச்சுன்னா பீரியட் நிற்குமா நிற்காதா, இதே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ன்னு நான் வேலைக்கு வர போகிறேன், பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வரேன். ஸோ வந்துச்சுன்னா மாதம் கணக்குள்ள நிற்காது. ஸோ எனக்கு இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. ரொம்ப பேட்க்கு செலவு பண்ணுவேன். எங்கள் வீட்டில் சமைக்கிற ஜாமோட எனக்கு பேட் செலவு தான் அவ்வளோ செலவாக இருக்கும். பேட்ஸ் உங்களுக்குலாம் தெரியும், சாதாரண என்னால் வாங்கி பாய்க்க முடியாது. பிகாஸ் ரொம்ப போகிறனால கொஞ்ச நேரத்தில் எனக்கு நனைஞ்சிடும். ஸோ நான் கொஞ்சம் நல்ல பேட்ஸ் தான் வாங்கி பாய்க்க முடியும். எனக்கு ஒரு மாதக்கான சப்போஸ் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் இப்படி போகும். இத்தனை வருஷமும் நான் வந்து அவ்வளோ செலவு போயிருக்கேன், என்னோடய பேட்ஸுக்கே அவ்வளோ காசு போயிருக்குது. நானே பேட்ஸோடு அது போட்டுட்டு இருக்கிற வேதனை இருக்குல்ல, அது பெரிய வேதனை. அது ஒரு வாரம் போட்டாலே கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சுப்படுங்க, நான் மாதக்கணக்கில் போட்டுட்ருக்கேன் அந்த பேட்ஸ். எவ்வளோ வேதனையில் இருப்பேன் நான். என்ன சொல்லிக்கிறேன், யாராச்சும் பீரியட் ப்ராப்ளம் எங்கெங்கேயும் நான் போய் பார்த்தேன். அதாவது நான் பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, பார்க்காத ஹெர்ப்ஸ் மெடிசன் டாக்டர்ஸ் இல்லை, சித்த வைத்தியம் கிடையாது. அவ்வளோ பேரை நான் பார்த்து யார்கிட்டையுமே எனக்கு நல்லா போகல. சார்கிட்ட வந்து ஹீலிங் செஞ்ச பிறகு தான் நல்லா போணுச்சு.
ஸோ யாருக்கு பீரியட் ப்ராப்ளம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ சாரை டைரெக்டாக கால் பண்ணி பேசுங்க. சார் நான் அப்படி தான் இதை வந்து கிளியர் பண்ண முடியும், பிகாஸ் நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு ஒண்டி தான் தெரியும் அதோட ப்ராப்ளம்னு. ஏன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து நாலு வாட்டி அட்மிட் பண்ணி நாலு வாட்டி ரத்தம் ஏற்றியிருக்காங்க. கடைசியாக ஒரு வாட்டி சொல்லிட்டாங்க, என்னை செக் பண்ணி எல்லாமே சொல்லிட்டாங்க, என் யூட்ரஸ்லாம் கிளியராக இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லை, பெப்சிமியாக கூட செஞ்சு பார்த்துருக்காங்க, ஒன்றுமே இல்லை, பட் பரவாயில்ல உன்னோட கர்ப்பப்பை எடுத்துடுறோம், உனக்கு இதே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு என்னோடய ஜிஹெச்சில் என்னோடய ரெக்கார்டே நல்லா மொத்தமாக தான் இருக்கும், பிகாஸ் நான் அத்தனை வருஷமாக நான் போயிட்டுருக்கிறதுனால அவங்க நான் யூட்ரஸை ரிமூவ் பண்ணியிருந்தேன். அந்த ரிமூவ் பண்ணுறப்ப தான் சொன்னப்போ தான் எனக்கு பயம் எடுத்தப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு தேடணும்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு பிவிஎச் அந்த தீர்வை கொடுத்துச்சு. தயவு செய்து யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சார் அப்போ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிவிஎச் கண்டிப்பாக உதவி செய்யும். முதல்ல பிவிஎச்க்கு எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் எல்லாருக்கும். சிவா சாருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன், இந்த ஹீலிங்கை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிவா சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.